உலகெங்கும் உள்ள சினி இசைநேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயக்குனர் ராமநாராயணன், இவர் ஒரு சாதனை இயக்குனர் என்று சொல்லலாம். இவர் 126 படங்களை இயக்கியிருக்கிறார். இந்த எண்ணிக்கை எட்டிய முதல் இந்திய இயக்குனர் என்ற பெருமை இவருக்கு மட்டுமே உண்டு. இவர் 1929 பிறந்து 2014 மறைந்துவிட்டார். ஆரம்பத்தில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்த இவர் 1980 மீனாட்சி அப்படிங்கிற படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானார். 81 வெளிவந்த சுமை, சிவப்பு மல்லி போன்ற படங்கள் மூலமாக ஒரு கவனிக்கத்தக்க இயக்குநராக மாறினார். தொடர்ந்து சின்ன பட்ஜெட் படங்கள் அப்படின்னா ராமநாராயணன் ஒரு 30 லட்சம் ரூபா கொண்டு கொடுத்தார். அவர் ஹீரோ டெக்னீஷியனாக முடிவு பண்ணி ஒரு மாதம் படத்தை கையில் கொடுத்துருவார். அதை 35 லட்சத்துக்கு விற்றுடலாம், எந்த பிரச்சனை நமக்கு எந்த டென்ஷன் கிடையாது அப்படின்னு இண்டஸ்ட்ரி பேசிக்கிற அளவுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இயக்குநராக வளம் வந்தவர். கதைக்குன்னு பெருசாக மெனக்கட மாட்டார். ஈஸியான சம்பவங்கள், நகைச்சுவை, ஆக்ஷன் எல்லாம் கலந்து ஒரு மினிமம் கேரண்டி படத்தை எடுத்து ஈஸியாக கொடுத்துருவார். அது மாதிரி தொடர்ந்து வெற்றிகரமாக வந்ததில் 84 மட்டும் பார்த்தீங்கன்னா 15 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கார். இது ஒரு ரெக்கார்ட் பிரேக். ஏன்னா ஒரு ஹீரோ 15 நடிக்கிறதே பெரிய விஷயம், ஆனால் ஒரு டைரக்டர் 15 டைரக்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒன் டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லா ஸ்டுடியோலும் அவர் படமே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். இந்த ஸ்டுடியோ போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் இதை பண்ணி சீன் எடுங்க, அடுத்த ஸ்டுடியோ போய் இந்த சீன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பார். அதனால் இவர் மேஸ்திரி மாதிரி வேலை வாங்குறார், மேஸ்திரி டைரக்டர் அப்படின்னு பண்ணாங்க. அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவங்க இப்போ டைரக்டராக இருக்காங்க, தியாகராஜன், சோழராஜன், ராமராஜன் போன்றவர்கள். இதில் ராமராஜன் பின்னால் பிரபல ஹீரோவாக மாறினார், பல படம் நடித்தார் நமக்குலாம் தெரியும். ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அதே பாணியில் இப்போ 4-5 படம் எடுத்துருவார். திருட்டு ராஜாக்கள் அப்படின்னு ஹிட் ஆனிச்சு. ஒன்று காவல் கைதிகள், குற்றவாளிகள், சேரும் சிங்கங்கள் இப்படி எடுத்துருவார். அது மாதிரி பார்த்திங்கன்னா சகாதேவன் மகாதேவன் படம் ஹிட் ஆனிச்சு. உடனே மணந்தாள் மகாதேவன், தங்கமணி ரங்கமணி, தங்கமான புருஷன் அப்படி ஒரு இருப்பார். 84 நன்றி அப்படிங்கிற படத்தில் கார்த்தி ஹீரோ நடித்தார். அதில் சின்ன கேரக்டரில் அர்ஜுனை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் ராமநாராயணன். அவர் படங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள்னு சொல்லக்கூடிய கார்த்திக், பிரபு, விஜயகாந்த் போன்றவர் நடிச்சிருக்காங்க. ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா சுரேஷ், சந்திரசேகர், எஸ்விசேகர் இந்த சின்ன ஹீரோக்கள் தான் அதிகமாக பயன்படுத்துவார். அர்ஜுன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதிகமாக படங்கள் இல்லாமல் நடித்தவர் பார்த்தீங்கன்னா ராதாரவி. அதே மாதிரி அதிகமான படங்கள்னு சொல்கிறத விட எல்லா படங்களையுமே தவறாமல் இடம்பெற்றவர் எஸ்எஸ் சந்திரன் அவர்கள். அவரும் ராமநாராயணனும் ரொம்பவும் நெருங்கிய நண்பர்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ எல்லி படத்தின் வெற்றிக்கு பிறகு பக்தி படங்கள் பக்கம் தன்னுடைய பார்வை திருப்பினார். நிறைய படங்கள் பக்தி படம் இயக்குனார். பார்த்தீங்கன்னா பேபி ஃபேமிலி அடிக்க நடிப்பாங்க நிறைய படங்களில், நம்ம ஸ்டாலினி அவரோட தங்கச்சி அவங்க. அதுபோக யானை, குரங்கு, பாம்பு, நாய் போன்ற மிருகங்களை வச்சு தேவருக்கு அப்புறம் நிறைய வெற்றி படம் கொடுத்தவர் ராமநாதன் அவர்கள் தான். ஒரு கட்டத்துக்கு பிரிஸ்டி தேனோடர் பிலிம்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த கம்பெனிக்கு படம் டயர் பண்ணிட்டு இருந்தார். அதிலேயே அந்த கம்பெனி மூலமாக நிறைய படங்களை வாங்கி விநியோகம் பண்ணார். ராமநாதன் சார் வாங்கி விநியோகம் பண்ணுறார் அப்படின்னால மினிமம் கேரண்டி ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு பேர் கிடைச்சிது விநியோகஸ்தனையும். அதே மாதிரி தமிழ், தெலுங்கு, கன்னடம் இல்லாமல் ஒரியா, மலாய், மராத்தி போன்ற மொழிகளையும் படம் இயக்கியிருக்கார். அதனால் பெரிய விஷயம். அதனால் இவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு மல்லி, சுமை, மன்மத ராஜாக்கள், கடமை, திருட்டு ராஜாக்கள், கரிமேடு கருவாயன், வீரன் வேலுத்தம்பி, ஆடிவள்ளி, பாளையத்தம்மன் போன்ற படங்கள். இவர் கடைசியாக இயக்கப்படம் வந்து கன்னடத்தில் வெளியான பில்லா. தமிழ் பில்லாக்கு சம்மந்தம் இல்லை இது வேற. ஆனால் இவர் 2014 மறைந்து விட்டார். 2015 தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிச்சு. அது வெற்றி படமாக அமைஞ்சது. அது அவருடைய 126 படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இன்று அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் அவருடைய தேனோடர் பிலிம்ஸ் நிறுவனம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் மகன் அதை பார்த்துக்கிறார். அந்த நிறுவனத்தின் மூலம் அந்த படம் தான் நம்ம விஜய் அவர்கள் நடித்த மெர்சல். இன்னும் பல வெற்றி படங்களை அந்த நிறுவனம் தரப்போகிறது. ராமநாதன் அவரால் வாழ்வு பெற்றவர்கள் தமிழ் திரையர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவர்கள் உள்ளவரை அவருடைய புகழ் கண்டிப்பாக நிலைத்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். இது போன்ற சினிமா செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் சினிமா சம்பந்தமான கேள்விகள் எது இருந்தால் இந்த நம்பரில் கேளுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
என்றும் உங்கள் ஆதரவு விரும்பும் வேல்முருகன்.